வெல்கம் டு யூனிக் சமையல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, அதிகமான மருத்துவ குணங்கள் கொண்ட கோவக்காவை வச்சு கோவக்காய் ஃப்ரை எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போகிறோம். தயவு செஞ்சு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நான் அரை கிலோ கோவக்காய் எடுத்திருக்கேன். இதை ஏற்கனவே கழுகி சுத்தமாக தொடச்சிட்டு அந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக அறுத்து வச்சுருக்கேன். இப்போ இதில் 2 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். சுவைக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். இந்த மசாலா எல்லா பக்கமும் படுற மாதிரி இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ அடுப்பில் ஒரு கடாய் வச்சு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க கோவக்காவை அதில் போட்டுடலாம். இந்த கோவக்காய் நல்லா ஃப்ரை ஆகிற வரைக்கும் அதுலேயே விட்டுறலாம். நல்லா இந்த கோவக்காய் மொறுமொறுன்னு ஆகட்டும். நல்லா மொறுமொறுன்னு ஆனதும் நம்ம இதை எடுத்துடலாம். இதே மாதிரி நம்ம எல்லா கோவக்காயையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது ஃப்ரை பண்ணி எடுத்ததுக்கப்புறம் அதே எண்ணெயிலேயே 1 ஸ்பூன் சோம்பு போட்டுக்கலாம். சோம்பு நல்லா பொரிஞ்சதும் நம்ம அறுத்து வச்சுருக்க வெங்காயத்தை அதில் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த வெங்காயத்தை நல்லா வதக்கிடலாம். நல்லா வெங்காயம் ஒரு மொறுன்னு ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுலாம். இது கூடவே ஒரு கைப்பிடி கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அதுவும் நல்லா மொறு மொறுன்னு ஆகிற மாதிரி நல்லா வதக்கிக்கலாம். சுவைக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம கோவக்காயில் ஏற்கனவே உப்பு போட்டிருக்கனால இந்த வெங்காயத்துக்கு அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அதே மாதிரி 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். வெங்காயத்துக்கு அளவு நம்ம காரம் சேர்த்துனா போதும். இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க கோவக்காவை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதை இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுலாம். அந்த வெங்காய மசாலா படுற மாதிரி எல்லா பக்கமும் வர மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுலாம். இது கூடவே கடைசியாக இறக்குறதுக்கு முன்னாடி 1/2 ஸ்பூன் குறுமிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். கோவக்காயோட டேஸ்ட் நிறைய பேருக்கு பிடிக்காது. இந்த மாதிரியான டேஸ்ட்டில் நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா எல்லோருமே நல்லா சாப்பிடுவாங்க. அவ்வளோதான், இப்போ நம்மளோட சூப்பரான அட்டகாசமான கோவக்காய் ஃப்ரை ரெடியாகிடுச்சு. இதில் நிறைய கோவக்காயில் மருத்துவ குணங்கள் இருக்குது. சுகருக்கு ரொம்ப நல்லது, ப்ரெஷருக்கு ரொம்ப நல்லது. நீங்களும் இதை தவிர்க்காமல் அடிக்கடி உணவில் சேர்த்துக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் யூனிக் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.